பிரைஸ் லார்ட். இவரே என் நேசர் என்கிற ஊழியத்தின் மூலமாக இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தருக்குள் பலப்படலாம். தேவன் கூட தான் இருக்கிறாரா அப்படின்ற கேள்வி தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், சூழ்நிலைகள், இவைகள் எல்லாம் இந்த கேள்வியை அவருடைய இருதயத்தில் பிரதானமாக எழுப்புகிறது. தேவன் கூட இருக்கிறாரா? தேவன் கூட இருக்கிறத எப்படி தாங்க உணர்ந்து கொள்றது? 23வது சங்கீதத்துல 4வது வசனத்துல சங்கீதக்காரன் இப்படி பாடுகிறார் பாருங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று. இப்ப பாருங்க, தேவன் கூட இருக்கிறத எப்படி சங்கீதக்காரன் உணர்கிறார்னு பாருங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படின்றார். இந்த பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு, தேவனே நீர் கூட இருக்கிறீர்னு. எந்த ஒரு பிரச்சனையை பார்த்து நீங்கள் தைரியமா இருக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளலாம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பது. அப்ப பயப்படும் பொழுது தேவனை நாம் தூரமாய் வைத்து விடுகிறோம் என்பது இதிலிருந்து மிக அதிகமாய் புரிகிறது. எந்த ஒரு மனிதனையும் விட்டு தேவன் தூரமாய் போகிறதில்ல, ஆனால் மனிதன் தான் தேவனை விட்டு அநேக சூழ்நிலைகளில் தூரமாய் போய்விடுகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமுத்திரத்தின் மேல் நடந்து வந்த பொழுது பேதுருவை பார்த்து இப்படி சொல்லுகிறார், வான். அவரும் சமுத்திரத்தின் மேல் நடந்து வருகிறார். இயேசுவின் அருகில் வந்தவுடன், கை நீட்டி பிடிக்கிற தூரத்தில் வந்தவுடன் காற்றையும் கடலையும் பார்த்து அவர் அமிழ்ந்து போகிறார். அப்ப இயேசு தூரமா போகல, பேதுரு தான் அவரை விட்டு ரொம்ப தூரமா போனார். அந்த விசுவாசவின்மை. அப்ப பாருங்க, இருதயத்துல ஏற்படுகிற பயம்தான் நம்மை தேவனை விட்டு தூரமாக்கி கொண்டு போய்விடுகிறது. எதிர்காலத்தை குறித்த பயம், சூழ்நிலைகளை குறித்த பயம், எந்த ஒரு பயமாக இருக்கட்டும், அது வாட்டவர், அது எதுவாக இருக்கட்டும், ஆனால் நம் பயம்தான் தேவனை விட்டு நம்மை தூரமாய் கொண்டு வருகிறது. ஆனால் இருதயத்தில் தைரியம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை நம்மால் உணர முடியும். இந்த தைரியத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது அநேக இடங்களில் தேவன் கூட இருப்பதை உணர்ந்து தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். சிங்கமும் கரடியும் வந்த பொழுது அந்த தைரியம் இருந்தது. கோலியாத்தை சந்தித்த பொழுது அந்த தைரியம் இருந்தது. இப்படி அந்த தைரியம் தன் வாழ்நாளெல்லாம் இருந்தது. வாழ்நாளெல்லாம் தேவன் அவருக்கு கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையில அந்த தைரியத்தை மாத்திரம் அவர் என்ன பண்ணல, ஒருபோதும் இழந்து போகல. அதுதான் தேவன் கூட இருக்கிறதை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆகவே எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்ற நிச்சயம் நமக்கு வேணும்னா நமக்குள்ள இருக்கிற இருதயம் தைரியமா இருக்கணும். நமக்குள்ள இருக்கிற இருதயம் தைரியமா இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறத நம்மளால் அனுபவிக்க முடியும். அப்ப அதற்கு முன்பதாக எந்த பிரச்சனையா இருந்தாலும், அதுதான் சங்கீதக்காரன் உச்ச வரம்பில் சொல்லுகிறார், உச்சபட்சமாக அவர் பேசுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், இதுவரைக்கும் வாழ்க்கையில சந்தித்த பிரச்சனைகளை அவர் சொல்லவில்லை, இனிமேல் இப்படி ஒரு பிரச்சனையை வாழ்க்கையில வந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லி அந்த தைரியத்தினால தன் இருதயத்தை நிரப்பும் பொழுது கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்ற அந்த நம்பிக்கை தைரியத்தை கொடுக்குது. அதை அனுபவிக்கிறார், அதை வந்து அறிக்கை செய்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் சிறிது கொஞ்சம் திசை மாறினாலும், கொஞ்சம் அவருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியங்களை சாக்ரிஃபிகேஷனை செய்ய வேண்டியது வந்தாலும் உடனே தடுமாற்றம், ஒரு பயம், ஒரு என்ன நடக்குமோ என்கிற ஒரு கேள்வி. தேவன் கூட இருக்க இல்லாததை அது அந்த பயம் உணர்த்தும். கடவுள் உங்க கூட இல்லை, இருந்திருந்தா அப்படி நடந்திருக்குமா அப்படின்றது தான் அந்த பயம் நமக்கு பேசும். ஆனால் தைரியம் என்ன பேசும் தெரியுமா? தேவன் கூட இருக்கிறார், அவர் உன்னோடு கூட இருக்கிறார், அவர் உன்னை ஆதரிக்கிறார், சுமக்கிறார், நடத்துவார், தப்புவிப்பார், ஏந்துவார், சுமப்பார். இந்த தைரியத்தை தந்து கொண்டே இருக்கும். ஆகவே இந்த நாளில் நமக்கு வந்திருக்கிற இந்த கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு தைரியமாய் முன்னேறுவோம். இந்த தைரியத்தில் நம்ம வளர 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 தான் கர்த்தர் கூட இருக்கிறத நம்மளால் அனுபவிக்க முடியும். பயத்தில் வளர 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 நம்ம கர்த்தரை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து கொள்ளுங்க. தைரியமாக இருங்க. எந்த சூழ்நிலையெல்லாம் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை உண்டாக்கினவர், அந்த சூழ்நிலைகளை அமர்த்துகிறவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.